சாகத்தாசன் மண்டோ முக்கியமான சிறுகதை ஆசிரியர். மண்டோவோட கதைகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் மொழிபெயர்ப்பாயிரு வந்திருக்கு. இந்திய பாகிஸ்தான் பிரிவினை, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 வரையில் இருந்த காலகட்டங்கள் தான் மண்டோட கதைகள் நடக்கிற கால கதைகள். 1945 இருக்கிற காலகட்டம் தான் மண்டோட கதைகள் நிகழ்கிற காலகட்டம். முக்கியமாக அதில் இடம்பெற சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவினைகள். அதை வந்து முழுமையாகவும் ரொம்ப சரியாகவும் அவர் சிறுகதைகளை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. மண்டோட கதைகளோட தாக்கம் வந்து தமிழில் நிறைய கதைகள்லேயும் தமிழ் திரைப்படங்கள்லேயும் மண்டோட தாக்கம் நிச்சயமாக இருக்கும். ஒரு ஒரு இந்திய பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தான் பெங்கால் பிரிவினைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்க நிச்சயம் மண்டோட கதைகளை படிக்கலாம். மண்டோட கதைகள் எல்லாம் புனைவு ஃபிக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஆனால் நீங்கள் அதை ஃபிக்ஷன் சொல்ல முடியாது. நீங்கள் சம்பவங்களை நேராக நின்று ஒரு ஆளாக பார்க்குற மாதிரி இருக்கும். நிச்சயம் மண்டோட கதைகள்லாம் படிங்க, நல்லாயிருக்கும். மண்டோவுடைய முழு தொகுப்பாக இது வந்திருக்கு. மண்டோவுடைய டைரி குறிப்பு, மண்டோவுடைய கடிதங்கள், மண்டோவுடைய சிறுகதை அப்படின்னு ஒரு முழு வடிவமாக இந்த புக்கு வந்திருக்கு. விலை வந்து 495. ஒரு படைப்பாளியோட முழு புத்தகமாக ஒன்று நம்ம கைக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயம் வாங்கி படிங்க. சகத்ஹாசன் மண்டோவுடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக் வந்து ஹிந்தியில் திரைப்படமாக வந்திருக்கு. பிரபல நடிகர் நவாசுதீன் சித்திக் நடிச்சிருக்கார் மண்டோவோட கதாபாத்திரத்தில். படத்தை இயக்கம் பண்ணவங்க வந்து உங்களுக்கு தெரியும், நந்திதா தாஸ். இந்த படம் வந்து திருவண்ணாமலை திரைப்பட விழா வர 18 அக்டோபர் 18 மாலை 7 மணிக்கு திரையிடுறாங்க. அவசியம் வந்து பாருங்கள். அருணாச்சலா திரையரங்கத்தில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அதை வந்து நீங்கள் கதைகளை படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் மண்டோ உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் இந்த படம் உங்கள் கூடுதல் தகவலாகவும் அந்த விஷயங்களை நீங்கள் நேராக பார்க்குற ஒரு காட்சி வடிவமாகவும் உங்களுக்கு வந்து நிச்சயம் அந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தும். அவசியம் வந்து பாருங்கள்.